அந்த உள்ளங்களின் சங்கமம் தான் அரிமா சங்கம். உதவுகிற உள்ளங்கள் சங்கமம் இந்த சங்கம். அகிலத்தில் பல நாடுகளில் அழுத்தமாக கால் ஊன்றி இன்றைக்கு போலியோ என்று சொல்லக்கூடிய நோயை முற்றாக ஒழித்து கண்பார்வையற்றவர்களுக்கு இந்த நாட்டில் கண்விளங்கி இரத்த தானம் செய்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு ஊக்கத்தொகை வழங்கி இந்த சமூகத்திற்கு நீங்கள் பல்லாற்றாலும் நீங்கள் தொண்டாற்றி வருகிறீர்கள். ஆகவே சக மனிதனிடத்தில் சக உயிர்களிடத்திலே இரக்கம் காட்டுகின்ற இதயம் உங்களுடைய இதயம். இஸ்லாமிய மார்க்க வரலாற்றில் ஒருவன் சொர்க்கத்துக்கு வந்துவிட்டான். சொர்க்கத்துக்கு வந்தவனுடைய பெயர் சுலைமான். கடவுள் அவனிடத்தில் கேட்டார், சுலைமான் நீ ஏன் சொர்க்கத்துக்கு வந்தாய், நீ சொர்க்கத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா என்று கேட்டான். நான் ஐந்து வேளை உங்களை தொழுவேன், இல்லை அதற்காக அல்ல, நான் சக்காத்து கொடுத்தேன், வருமானத்தில் ஒரு பகுதியை வறியவர்களுக்கு வாரி வழங்கினேன், இல்லை அது காரணம் இல்லை, நான் கரிவாளை தொழுவேன், அதுவல்ல, நான் ஹஜ் யாத்திரை சென்றேன், இல்லை இஸ்லாம் விதித்த 50 கடமைகளை முறையாக செய்தேன், அதனால் தான் எனக்கு சொர்க்கம் வந்தது, இதனை ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது இறைவா என்று அவன் இறைவனிடத்தில் கேட்டான். இறைவன் சொன்னான், அது வல்ல காரணம், நீ சொர்க்கத்திற்கு வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா, ஒரு நாள் காலை அல்லாஹு அக்பர் என்று பள்ளி வாசலில் பாங்கு ஓசை கேட்கிறது, நீ சுடகு தொழுகைக்காக பள்ளி வாசலுக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறாய், மார்கழி மாதத்தில் நடுக்கும் குளிரில் நீ நடந்து வருகிற பாதையில் ஒரு சதுப்பு நிலத்தில் சேர்த்து சிக்கிக் கொண்ட ஒரு பூனை உயிருக்கு போராடுகிற காட்சியை பார்த்தாய், பார்த்த பாத்திரத்தில் அந்த பூனையை நீ எடுத்தாய், உன் மார்போடு வைத்து அணைத்தாய், உன் மார்பு சூட்டின் கதகதப்பில் பூனைக்கு கொஞ்சம் தெம்பு கிடைத்தது, உன் விரல்களால் அதை நீவினாய், நீ போர்த்தியிருந்த போர்வையை எடுத்ததற்கு அணைத்துக் கொடுத்தாய், பூனை உற்சாகம் பெற்றது, வீட்டுக்கு அழைத்து சென்றதற்கு ஒருவேளை உணவு கொடுத்தாய், பூனை துள்ளி ஓடிற்று, நீ அன்றைக்கு சுபகு தொழுகை மறந்தாய், ஒரு நாள் ஒரு பூனையை காப்பதற்காக என்னை தொழுவதற்கு நீ மறந்தாய், அந்த தகுதியின் அடிப்படையில் தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் தந்தேன் என்று இறைவன் சொன்னார். ஆகவே அடுத்தவருக்கு தொண்டாற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் இப்பொழுது அருகிக் கொண்டே வருகிறது. செல்வம் இருந்தால் செருக்கு இருக்கும், செல்வம் இருந்தால் திமிர் இருக்கும், செல்வம் இருந்தால் எல்லாவிடையும் எல்லாவற்றையும் வளைத்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அரிமா சங்கத்தில் இசைந்து இணைந்து பணியாற்றிவிட்டால் செருக்கு சின்ன பின்னமாகி போய்விடும், தருக்கு தகர்ந்து விடும், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கிற உள்ளம் உங்களுக்கு தானாகவே வந்து விடுவிடும். இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். செல்வம் இருந்தா செருக்கு வந்துடும். இப்ப நான் வந்து உட்கார்ந்து அயல்நாட்டு கதைகள் ஒரு புத்தகத்தை தந்தாங்க, அந்த கதையை படிக்கிற ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கான், அவனுக்கு பேர் கருப்பசாமி, முதலாளி அவனை கருப்பா கருப்பா கருப்பான்னு கூப்பிடுவார். அவன் ஒரு நாள் திடீர்னு முதலாளி என்ன கருப்பான்னு கூப்பிடுறீங்க, என் பேர் கருப்பசாமி அப்படி கூப்பிடுங்க. என்ன இவன் துணி மாறுது, இவன் துணி மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சார். அடுத்த நாள் ஏ கருப்பசாமி கூப்பிட்டாரு. நான் ஏ கருப்பசாமி எல்லாம் கிடையாது, கருப்பசாமி பிள்ளைவாய் அப்படின்னு கூப்பிடணும்னு சொன்னான். என்ன துணி இன்னும் மாறுவே அப்படின்னு முதலாளி யோசிச்சார். அவனை பின்தொடர்ந்தார். பின்தொடர்ந்து பார்த்தால் ஒரு மரத்தின் பொந்தில் கொஞ்சம் புதையல், தங்க புதையல் இவனுக்கு கிடைத்தது. ஒரு மரத்தின் பொந்தில் கொண்டு வைத்திருக்கிறான். அந்த தங்கம் இருக்கிற திமிரில் தான் கருப்பசாமி பிள்ளை வாழ்ந்து கூப்பிடணும்னு முதலாளிகிட்ட வந்து சொல்றான். முதலாளி அவனை கண்காணித்தார். அந்த மரத்தின் பொந்தில் புதையலை வைத்திருக்கிறான். அடுத்த நாள் முதலாளியே போனார். அந்த புதையலை எடுத்து இவர் இன்னொரு இடத்தில் மறைத்து வைத்தார். இவன் அடுத்த நாள் போனான், மரத்திலே புதையலை காணவில்லை.
வேதனையோடும் வீசிய கையோடும் வீட்டுக்கு வந்தான்.